தருமபுரியில் பழைய மற்றும் கெட்டுப்போன மீன்கள் விற்பனை செய்ததாக சுமார் 130 கிலோ மீன்கள் அழிப்பு. 5 கடைகளுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள இறைச்சி மற்றும் மீன் கடைகளில் பழைய மீன்களை ஃபார்மாலின் தெளித்து விற்பனை செய்வதாக உணவு பாதுகாப்புத்துறைக்கு புகார்கள் வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் டாக்டர் பானு சுஜாதா மற்றும் மீன்வளத்துறை உதவி இயக்குனர் சுப்பிரமணியன் இணைந்து தருமபுரி சந்தைப்பேட்டை பேருந்து நிலையங்களில் உள்ள மீன் மற்றும் இறைச்சி கடைகளில் சோதனை செய்தனர். அப்போது மீன்கள் கெடாமல் இருப்பதற்காக ஃபார்மலின் தெளிக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை உணவு பாதுகாப்புத்துறையினர் சோதனை செய்தனர். இதில் ஒரு சில கடைகளில் பழைய மீன்கள் மற்றும் கெட்டுப்போன மீன்களை விற்பனைக்காக வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கெட்டுப்போன நிலையில் இருந்த பாறை, இறால், ஆற்று மீன் உள்ளிட்ட சுமார் 130 கிலோ கெட்டுப்போன மீன்களை உணவு பாதுகாப்புத்துறையினர் பெனாயில் ஊற்றி அளித்தனர். தொடர்ந்து பழைய மற்றும் கெட்டுப்போன மீன்கள் விற்பனைக்கு வைத்திருந்த 5 கடைகளுக்கு தலா 2,000 ரூபாய் என 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இதனைத் தொடர்ந்து இறைச்சி மற்றும் மீன்கள் இருப்பு வைத்து விற்பனை செய்யக்கூடாது என்றும் இறைச்சி மற்றும் மீன் கடைகளில் பணியாற்றுபவர்கள் கட்டாயமாக 2 தவணை கொரோனா தடுப்பூசியினை போற்றிருக்க வேண்டும் எனவும் விற்பனையாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் முகக்கவசங்களை அணிந்தும் சமூக இடைவெளியை பின்பற்றி விற்பனையை செய்ய வேண்டும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறையினர் அறிவுறுத்தினார்கள்.